அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கோகுலேஷன் அண்ட் பிளாக்குவேஷன். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இடிபில வந்து இது யூஸ் பண்ற ஒரு டேர்ம் அது. ஸோ இடிபி அப்படின்னா எஃப்லன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி வாட்டர். ஸோ வந்து நீங்க என்ன சொல்றது, எந்த ஒரு வாட்டர் நீங்க வேஸ்ட் வாட்டர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலோட அவுட்லெட்டா இருக்கட்டும், இது எது வேணாலும் இருக்கட்டும், அதோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டர்பிடிட்டி இருக்கலாம், ஸோ சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது வைரஸ் பாக்டீரியா இதனாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு கிளியர் வாட்டரை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ராசஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் தெரியுங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா இட் மேபி செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன் மூலயமா வந்து உங்களுடைய கிளியர் வாட்டர் நீங்க எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போட்டு நீங்க எடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோகுலேஷன் அண்ட் பிளாக்குவேஷன் இருக்குல்ல, பிளாக்குலேஷன் இருக்குல்ல, ஸோ இது மூலியமாகவும் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ கோகுலேஷன் அண்ட் பிளாக்குலேஷன் என்னன்னா இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான். என்னன்னா அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை வந்து செட்டில் பண்ணிட்டு கிளியர் வாட்டர் எடுக்கிற ஒரு ப்ராசஸ் சரிங்களா. ஸோ இது பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முடிவு சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது வந்து ஃப்ரீ தான். ஸோ கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அதுவும் ஃப்ரீ தான். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு எங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். நீங்க நாங்க போற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடைய வந்து சேரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோ, HVAC பிளம்பிங் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகுலேஷன் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ கோகுலேஷன் அப்படின்னா என்னன்னா கோகுலேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லி இப்போ உங்கள்கிட்ட சொன்னது என்னன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் பண்ற ஒன் ஆஃப் த செட்டில் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் அந்த கோகுலேஷன் அண்ட் பிளாக்குலேஷன். ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த வாட்டர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இது உள்ள இருக்கு, இந்த வாட்டருக்குள்ள ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டருக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ்ல வந்து ஹை டென்சிட்டி பார்ட்டிகல்ஸா இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செடிமெண்டேஷன் ஆகும். ஹை டென்சிட்டி பார்ட்டிகலா இருந்ததுன்னா இந்த செடிமெண்டேஷன் ஆகும். அப்படி இல்லை இது ஹை டென்சிட்டி பார்ட்டிகளே கிடையாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இது உள்ள ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ ஹை டென்சிட்டி பார்ட்டிகல்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு செட்டில் ஆயிடும். ஹை டென்சிட்டி இம்பூரிட்டிஸ், ஹை டென்சிட்டி இம்பூரிட்டிஸ்னா இங்கே செட்டில் ஆகும். இதுவே லோ டென்சிட்டி இம்பூரிட்டிஸாக இருந்தது அப்படின்னா அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லோ டென்சிட்டி இம்பூரிட்டிஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற இம்பூரிட்டிஸை வந்து ஹை டென்சிட்டி இம்பூரிட்டிஸாக மாற்றி அதை கீழே ஃப்ளோட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ளோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் அது கோகுலேஷன் அண்ட் ஃபிளாக்குலேஷன் ரெண்டுமே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ எப்படின்றத நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்க்குற எல்லா பார்ட்டிகல்ஸுமே இம்பூரிட்டிஸ் அதாவது பார்ட்டிகல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சரிங்களா. ஒன்று வந்து ஆர்கானிக், இந்த லோ டென்சிட்டி பார்ட்டிகளை வந்து நான் வந்து இந்த ஜென்ரலா இந்த லோ டென்சிட்டி பார்ட்டிகல் என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ நீங்க ஒரு மேக்னெட் எடுத்துக்கீங்களேன். ஸோ ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க, நார்த் போல் சவுத் போல். ஸோ நார்த் போல் சவுத் போல் என்ன ஆகும்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். சப்போஸ் வந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, ரெண்டுமே அப்படின்னா இது வந்து என்ன சொல்றது, இது இது ரெண்டுமே வந்து அட்ராக் பண்ணும். ஓகே, இட் இஸ் அட்ராக்டிங் ஈச் அதர். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போல், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேரக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுன்றதால அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணுனா இது வந்து விளக்கும் இது சரிங்களா. இதை வந்து விளக்கும், இது வந்து அட்ராக்ட் பண்ணும். இட் இஸ் அட்ராக்டிங், இட் இஸ் அட்ராக்டிங் பட் இட் இஸ் என்னது, ரிப்பல் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மேக்னெட் மாதிரி தான் நம்மளுடைய இருக்கிற பார்ட்டிகல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் சரிங்களா. அதாவது ஜென்ரலாக வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் எந்த ஒரு நீங்கள் ட்ரீட்மெண்ட் வாட்டர் ஐ மீன் வேஸ்ட் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதிகமாக இருக்கிறது என்னென்னா நெகட்டிவ் சாலிட் பார்ட்டிகல்ஸ், நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து, நெகட்டிவ் இம்பூரிட்டிஸ் தான் வந்து இருக்கும். இந்த நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக ஒன்று ஒன்று ரிப்பல் ஆகிட்டே இருக்கிறதால தான் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், செட்டில் ஆகாது. ஒன்று வந்து அது வந்து லோ டென்சிட்டி, இன்னொன்று வந்து அது ஹை டென்சிட்டியாக மாற்றதுக்கு நியர்பைல இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அட்ராக்டும் பண்ணாது. ஏன் அட்ராக்ட் பண்ணாத, நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கூட வந்து நான் ஒரு கோகுலண்ட் ஆட் பண்ணுறேன், ஆலம். ஓகே, ஸோ ஆலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம்
சல்ஃபேட் ஓகே அலுமினியம் சல்ஃபேட் தான் ஆலம் சொல்றேன் இதுல வந்து இந்த கோக்லண்ட்ல வந்து அலுமினியம் சல்ஃபேட் இருக்கு அலுமினியம் குளோரைட் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோடியம் குளோரினேட் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபெரிக் சல்ஃபேட் இருக்கு சோ இந்த அமங் த 4 அலம் ஆலம் சோ ஆலம்ன்றது அலுமினியம் சல்ஃபேட் சொன்னோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் எஃபிஷியன்சி கொடுக்குற ஒரு கோக்லண்ட் ஓகே சோ இந்த கோக்லண்ட் வந்து நான் ஆட் பண்றேன் ஆலம் ஆட் பண்ணேனே என்ன ஆகும் அப்படினா இந்த ஆலம் ஜெனரலி இட் இஸ் நெகட்டிவ் ஐ மீன் இட் இஸ் எ பாசிட்டிவ் இன் நேச்சர் ஓகே சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருக்கு ஒரு நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு சோ என்ன ஆகும் இந்த ஆலம் ஆட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்ல மேல இந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்ல போயிட்டு இத வந்து அக்குமுலேட் ஆகும் ஓகே இட் இஸ் அக்குமுலேட்டிங் த்ரூ தி நெகட்டிவ் பார்ட்டிகல் மேல போயிட்டு அக்குமுலேட் ஆகும் ஒரு லேயரா ஃபார்ம் ஆகும் ஓகே அடுத்தது என்ன ஆகும் அப்படினா இது ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சா அடுத்த லேயர் என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படினா நேர் இது உள்ள இருக்கிற ஆல்ரெடி இது உள்ள நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இந்த நெகட்டிவ் பார்ட்டிகல் அட்டாக் பண்ணும் திருப்பி இந்த நெகட்டிவ் பார்ட்டிகல் பாசிட்டிவ் அட்டாக் பண்ணும் சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் வந்து இது உள்ள வந்து ஃபார்ம் ஆயிடும் ஓகே நெகட்டிவ் பாசிட்டிவ் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ரெண்டு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட் வி ஆர் சேயிங் திஸ் மைக்ரோ ஃபிளாக் வி ஆர் சேயிங் த மைக்ரோ ஃபிளாக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எப்படி வந்து அக்குமுலேட் ஆகுது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆகுமானா ஆகாது ஏன்னா நீங்க ஆலம் ஆட் பண்றீங்கன்னா அது வந்து ஃபுல்லா அந்த வாட்டர் மிக்ஸ் ஆகணும் ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல வாட் வி ஆர் டூயிங் தி அஜிடேஷன் நம்ம இங்க வந்து பண்றோம் வி ஆர் டூயிங் த அஜிடேஷன் ஸோ இங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு மோட்டர் மூலமா வச்சு இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி இதை வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே ரொம்ப ஸ்லோவாக தான் அஜிடேட் பண்ணுவாங்க ரொம்ப ஹையஸ்ட் இதெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க ஓரளவு மீடியம் எனர்ஜி ஃபோர்ஸ் தான் கொடுத்து அஜிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் இந்த பாசிட்டிவ்ல போயிட்டு இந்த ஆலம் இந்த நெகட்டிவ்ல போயிட்டு இந்த பாசிட்டிவ் ஆட் ஆகும் திருப்பி இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் இந்த மைக்ரோ ஃபிளாக்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே இந்த கோகுலேஷன் ப்ராசஸ்ல ஃபார்ம் ஆகுது ஸோ இது கோகுலேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் கூட போயிட்டு பாசிட்டிவ் அட்டாக் ஆகுது ஐ மீன் அட்டாச் ஆகுது திருப்பி வந்து அதுக்கு மேல செகண்ட் லேயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்டாச் ஆகுது மைக்ரோ ஃபிளாக்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகுது இந்த அஜிடேட் பண்ணும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மைக்ரோ ஃபிளாக்ஸ் நிறைய மைக்ரோ ஃபிளாக்ஸ் இங்கே இருக்கும் இங்கே ஒரு மைக்ரோ ஃபிளாக்ஸ் இருக்கும் இங்கே மைக்ரோ ஃபிளாக்ஸ் இருக்கும் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபிளாக்ஸ் ஃபுல்லாக வந்து அது உள்ள ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா இதுதான் வந்து கோகுலேஷன் ப்ராசஸ் கிளியரா ஸோ நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பார்ட்டிகல் ஆலம் ஆட் பண்ணி பாசிட்டிவ் பார்ட்டிகல் ஆட் பண்றோம் ஸோ டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றோம் பட் ஈவன் இட் இஸ் வில் நாட் செட் ஏன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மைக்ரோ ஃபிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மி தான் இட் இஸ் நாட் விசிபிள் டு தி ஹியூமன் ஐ ஸோ அடுத்த ப்ராசஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபிளாக்ஸ் நிறைய இருக்குல்ல இதை வந்து ஒன்னு கூட நான் அட்டாச் பண்ண வைக்கணும் சரிங்களா அதுக்கு ஏதாவது ஒரு நான் ஃபோர்ஸ் வந்து நான் பண்ணணும் ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட் வி ஆர் வாட் ஐ ஆம் டூயிங் ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபிளாக்ஸ் நிறைய இருக்கு ஓகே ஸோ நான் திருப்பி என்ன பண்றேன் இந்த எஜிடேட் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றேன் ஓகே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன் கொஞ்சம் ஸ்லோ பண்றேன் இந்த எஜிடேட் பண்ற ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்றேன் ஸ்லோ பண்ணிட்டு இதுல என்ன பண்றேன் பாலிமர் ஆட் பண்றேன் ஐ ஆம் ஆடிங் பாலிமர் ஓகே ஸோ பாலிமர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் இங்க இருக்கிற மைக்ரோ ஃபிளாக்ஸ் இது எல்லாமே வந்து அப்படியே ஒன்னு ஒன்று அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ கம்ப்ளீட்டா இந்த மைக்ரோ ஃபிளாக்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்துடும் ஸோ இது கம்ப்ளீட் லேயரா ஃபார்ம் ஆகும் ஸோ ஃபார்ம் ஆகி கடைசி என்ன பண்ணும் அப்படின்னா இது டேங்க்ல போயிட்டு இது வந்து கீழே செடிமெண்ட் ஆகும் கிளியரா இது எல்லாமே இது வந்து பாண்டிங் கொடுக்குது ஸ்ட்ரென்த் கொடுக்குது இந்த பாலிமர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே லைட்டா ஒன்னொன்னா அட்ராக்ட் ஆயிடும் ஸோ பாலிமர் வந்து அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் கொடுக்கல இந்த அஜிடேட் பண்றதால இது ஒன்னு அட்டாச் ஆகுது ஸ்லோவா அஜிடேட் பண்றதுல இங்க வந்து ஒரு 100 ஆர்பிஎம்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்பீட் கொடுக்குறேன்னா இங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா 10 ஆர்பிஎம் ரொம்ப ஸ்லோவா இந்த ஹை எனர்ஜி கொடுக்குறேன்னா இங்க மீடியம் எனர்ஜி ஒரு மிக்சிங் எனர்ஜி நான் கொடுக்குறேன் கொடுத்து இது எல்லாத்தையும் ஒன்னு அட்டாக் பண்ணிக்கிறேன் இந்த பாலிமர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஓவராலா பாண்டிங்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அது அப்படியே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்குது ஸோ அப்போ ஹை டென்சிட்டி பார்ட்டிகல்ஸ் ஹை டென்சிட்டி இம்ப்யூரிட்டிஸ் வந்து செட் ஆகுது இந்த செட்டில் ஆகிற அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நீங்க அவுட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அப்போ கோகுலேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கோகுலேஷன் ப்ராசஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைக்ரோ ஃபிளாக்ஸ் உருவாக்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ ஃபிளாக்ஸ் ஸோ கோகுலேஷன் ப்ராசஸ்ல நான் வந்து ஆலம் இல்லைன்னா வேற ஏதாவது கோகுலண்ட் ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணி கோகுலண்ட் ஏஜென்ட் ஆட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சிங்கிள் லேயர் டபுள் லேயர் மாற்றிட்டு மேக்ரோ ஃபிளாக்ஸ் உருவாக்குறேன் அடுத்தது வந்து திருப்பி கொஞ்சம் எஜிடேட் பண்ணும்போது திருப்பி ஒரு மிக்சிங் எனர்ஜி நான் கொடுக்கும்போது பாலிமர் ஆட் பண்ணும்போது அது எல்லாமே வந்து கொஞ்சம் பாண்டிங் ஆகிட்டு கீழே வந்து செட்டில் ஆகுது ஸோ பாலிமர் வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா பாண்ட் பண்ணி
கீழே வந்து உங்களை செட்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த பாலிமர். ஓகே, ஸோ இந்த எஜிடேஷன் ப்ராசஸ் வந்து இந்த மைக்ரோஃப்ளக்ஸ் மைக்ரோஃப்ளக்ஸ் எல்லாமே வந்து பார்த்து ஆட் ஆகி மைக்ரோஃப்ளக்ஸாக உங்களுக்கு ஆட் ஆகுது சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு வச்சு ஒரு சர்க்குலேஷன் பம்பு வச்சு இதை நம்ம வந்து வெளியில் அவுட் பண்ணிக்கலாம். மீன் இதுக்கு கிளியர் வாட்டர் வந்து என்ன ஆகுன்னா அந்த ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு அடுத்தது போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்றது கிளாரிஃபையருக்கு முன்னாடி தான் இந்த கோகுலேஷன் அண்ட் ஃபிளாக்குலேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஸோ கிளாரிஃபையருக்கு போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டு அடுத்த ப்ராசஸ் போகும்போது உங்களுக்கு கிளியர் வாட்டர் போகும். ஈவன் கன்வர்ஷனல் எஸ்டிபிகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபையர் வந்து இந்த மாதிரி அஜிடேஷன் லைட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி இந்த கீழே இந்த பிளேடு இருக்குல்ல, இது வந்து ஸ்டேரிங் பிளேடுன்னு நம்ம சொல்லி சொல்லுவோம். ஸ்டேரிங் பெடல், ஸ்டேரிங் பிளேட் அப்படிலாம் ஸ்டேரிங் பெடல்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இந்த மோட்டருக்கு கீழே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆகிட்டு இருக்குல்ல, அது வந்து ஸ்டைரிங்ல ஸ்டைரிங். ஓகே, ஸ்டைரிங் பெடல் அப்படின்னா ஸ்டைரிங் பிளேடுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அவ்வளோதானே. ஸோ நம்ம கன்வர்ஷனல் எஸ்டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ்ஸாக இந்த இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம், இடிபில தான் அந்த மாதிரி பண்ணுவோம். பட் கன்வர்ஷனலையும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கிளாரிஃபையில் நேச்சுரலாக நம்ம வந்து அந்த பார்ட்டிகளை செட் பண்ணி அந்த சர்ஜு நேச்சுரலாக அந்த கிளாரிஃபை செகண்டரி கிளாரிஃபையில் நம்ம வந்து நேச்சுரலாக செட்டில் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பம்பு மூலயமா ஒன்று ஏரியேஷனுக்கு வேணுமா அப்படி இல்லைனா வந்து ரேஸ் ரேஸ் நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது வேஸ்ட் பண்ணணுமா இல்லைனா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்ட்டு, ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஏரியேஷனில் போகணும், இல்லை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வந்து திருப்பி ஸ்லஜ் ஹோல்டிங் டேங்க்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அது கன்வர்ஷனல் எஸ்டிபியில். பட் இது இந்த ப்ராசஸ் மூலமா அது செட்டில் ஆகிற அந்த இம்ப்ரூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த செட்டில் பண்ணுற அந்த சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு அதை வந்து திருப்பி ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹசார்டஸ் தான் அதை வந்து அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் ஆகிறதால இட் இஸ் நேச்சுரல் இன் ஹசார்ட்ஸ். பட் கன்வர்ஷனல் எஸ்டிபியில் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ லைட்டாக ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும், கோகுலேஷனாக என்ன ஃபிளாக்குலேஷன் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்டிபினா எப்படி இருக்கும், எஸ்டிபி பிளாக் டயராம் எப்படி, ஸோ அது என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அதுமாதிரி டிஎம் டீமலைசர் பிளான்ட் எப்படி அதோட ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது, அதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ போய் பார்க்காதாங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு பெஸ்ட்டான வீடியோவோட உங்கள் அடுத்த டைம் வந்து நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.